திருப்பத்தூர் மாவட்டத்தில் பள்ளி மாணவர்களுக்கு புள்ளிங்கோ கட்டிங் செய்தால் சலூன் கடைக்காரர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் எச்சரித்துள்ளார். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டுள்ள வீடியோவில், திருப்பத்தூர் மாவட்டத்தில் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் ஒழுக்கமாக பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். மாணவர்கள் சரியான முறையில் முடித்திருத்தம் செய்ய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பள்ளி மாணவர்களுக்கு புள்ளிங்கோ கட்டிங் செய்தால் சலூன் கடைக்காரர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் பள்ளிகள் தற்போது திறக்கப்பட்டுள்ளன. பள்ளி மாணவர்கள் அனைவரும் ஒழுங்கான நாகரிகமான முறையில் முடித்திருத்தம் செய்து பள்ளிக்கு வர வேண்டும். பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்களும் பெற்றோர்களும் அதை கண்காணிக்க வேண்டும். முறையற்ற முறையில் முடித்திருத்தம் செய்கின்ற சலூன் கடைக்காரர்கள் மீது தக்க கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அது மட்டுமின்றி ஒழுங்கற்ற முறையில் பள்ளிக்கு வருகின்ற மாணவர்களுடைய முடியை திருத்தம் செய்வதற்கு மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு பள்ளிக்கே சென்று முடித்திருத்தம் செய்யும்.